கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, கரணப்பயிற்சி. கரணப்பயிற்சியில ஆல்ரெடி வந்துட்டு முன்கரணம், பின்கரணம், முன்கரண கால் விருப்பு, பின்கரண கால் விருப்பு, அதே மாதிரி வந்துட்டு வண்டி சக்கர பயிற்சி, இடது புறத்துலையும் வலது புறத்துலையும், இது அத்தனையுமே நாம பார்த்துருக்கோம். முந்தின எபிசோட் போனீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய லிஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது அனைத்துமே கம்புகளை வச்சு நாம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத கான்செப்ட். அதனால இதுவும் நான் முதல் பேர் சொன்னதுதான், எந்த ஒரு ஆசனோட வலியுறுத்தலும் இல்லாம, அவங்க பக்கத்துல இல்லாம இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணாதீங்க. இது கண்டிப்பா இன்ஜூர் ஆகும். கழுத்துல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இடுப்புல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஆசான் கிட்ட போயிட்டு கத்துக்கும் பொழுது அவங்க மூலியமா நீங்க இதை கத்துக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம முன்கரண பயிற்சி, பின்கரண பயிற்சி, முன்கரணத்துல கால் விருப்பு, பின்கரணத்துல கால் விருப்பு, வண்டி சக்கர பயிற்சி, இடது வலது எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிக்கில் பார்க்க போகிறோம். ஸ்டிக்கில் பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டிக்கு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு முன்னாடி பிடிச்சிக்கணும். முதல்ல பொசிஷன், ஸ்குவாட் பொசிஷன், கையை முன்னாடி நீட்டிங்க. ஸ்குவாட் நல்லாவே ஸ்குவாட் உட்காந்துருக்கீங்க. ஃபுல் ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட் உட்காந்துட்டு இப்போ கைகளை ஊனி நம்ம குட்டி கரண போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பில் கம்பை கையில் பிடிச்சிட்டு போட போகிறோம். ரெடி? இப்போ பொறுமையாக பண்ணுங்கள். கம்பை கொண்டு போய் கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்குவாட் உட்காந்து குட்டி கரண போடுங்க. ஒன்று, அப்படியே எழுந்து பழகணும். அடுத்தது ரெண்டு. இது முன்கரணம் பின்கரணம் ரெண்டுமே போட்டிருக்காரு. இப்போ முன்கரணத்தை மட்டும் பார்ப்போம். முதல்ல ஸ்குவாட் நல்லா தெளிவாக ஸ்குவாட்ல உட்காரணும். நல்லாவே உட்காந்துருங்க. கைகளை நேராக வச்சுட்டு கையை உங்கள் முட்டிக்கு நேராக கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். கரணம் போடுற மாதிரியே தான், ஆனால் கம்பில் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய முழியை பயன்படுத்தி கொண்டு போய் கையை வைக்கணும். கையை வைங்க. வச்சுட்டு இப்போ தலை படக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பட வேண்டியது உங்களுடைய முதுகு பகுதி. அடுத்தது ரோல், ஃப்ரண்ட்டில் அடிபடாமல் ரோல் அடித்து பழகணும். அதே மாதிரி இன்னொரு ஃபார்வர்ட் ரோல், ஒன்று ரெண்டு. அடுத்தது பின்கரணத்தில் ஒன்று ரெண்டு, சமநிலை. இதுதான் வந்துட்டு முன்கரண பயிற்சி, அதே மாதிரி பின்கரண பயிற்சி. இதை கம்பை கொண்டு பொறுமையாக ஆசனோட அறிவுறுத்தலின் பேரில் அவங்கக்கிட்ட மேட்டை வச்சுட்டு பயன்படுத்தி போட்டு பழகுங்க. அது இல்லாமல் பழகினீங்கன்னா உங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் பொறுமையாக தான் கற்றுக்கணும். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்த்தது கம்புகளை வச்சுட்டு எப்படி கரண பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போது முன்கரணம் பின்கரணம் இது முடிச்சதுக்கப்புறமா தான் காட்வீலில், அதாவது வண்டி சக்கர பயிற்சியில் வந்துட்டு எப்படி நம்ம கம்புகளை வச்சுட்டு ஊனிட்டு எப்படி நம்ம காட்வீல் போடுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். முன்கரணம் பின்கரணம் முதல்ல வந்துட்டு வெறும் காலில் வெறும் கைகளை கொண்டு முன்கரணம், அப்புறம் பின்கரணம் பழகுங்க, அப்புறம் கம்புகளை வச்சுட்டு பழகுங்க. முக்கியமாக இது எல்லாமே ஆசன்களுடைய அறுவறுத்தல் இல்லாமல் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. ஓகே, நன்றி.